வணக்கம். அதாவது நம்ம எம்எஸ் தோனி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து அவர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து நிறைய முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தோனி அவரை பற்றி சொல்லிக்கிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் 2002 இருந்து 2017 வரைக்கும் விக்கெட் கீப்பராக செயல்பட்டிருந்த கமரன் அக்மல் இப்போது அவர் எம்எஸ் தோனி அவருக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமையை பற்றி அவர் பக்கம் இருக்கிற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போது கமரன் அக்மல் விவரித்து சொல்லியிருக்காரு. அதாவது அக்மல் இப்போது சொல்லியிருக்கிறது என்னென்னா, எம்எஸ் தோனி அவரை போலவே நானும் பல ஆண்டுகள் பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பராகவும் பேட்ஸ்மனாகவும் கேப்டனாகவும் செயல்பட்டிருக்கேன். இருந்தாலும் பலமுறை தோனி அவருடைய விக்கெட் கீப்பிங்கையும் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தையும் பார்த்து நான் பலமுறை ஆச்சரியம் அடைஞ்சிருக்கேன். அதே போல் கடந்த வருடம் நடந்த உலகக்கோப்பை ஆட்டத்தில் இந்திய அணி நிச்சயமாக உலகக்கோப்பை வாங்கிறதுக்கான தகுதிகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அரையிறுதி ஆட்டத்திலேயே இந்தியா எதிர்பாராத விதமாக தோல்வி அடைஞ்சது உலக அளவில் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த ஆட்டத்தின் தோல்விக்கு என்னமோ தோனி அவர் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி தோனியை தொடர்ந்து இந்திய அணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த ஆட்டத்தில் தோனி அவரை விட ரொம்பவே மோசமாக விளையாண்ட எந்த ஒரு பிளேயர் மேலேயுமே நடவடிக்கைகள் எடுக்கப்படலை. தோனி அவரும் அவங்கள போலவே சீக்கிரமாக அவுட் ஆகியிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக தோனி அவருக்கு இப்போ இந்த நிலையின் விளிம்பு வரைக்கும் இந்திய அணியை கொண்டுட்டு சென்று தோல்வி அடைஞ்சதன் காரணமாக தான் தோனி அவரை அதே காரணம் காட்டி இந்திய அணியில இருந்து முற்றிலும் தோனி அவரை விலக்கி வச்சிட்டாங்க. ஸோ தோனி அவருக்கு கிடைச்ச ஒரு சரியான தீர்வு இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் விக்கெட் கீப்பருமான கமரான் அக்மல் இப்போ நம்ம எம்எஸ் தோனியை பற்றி அவருக்கு நடந்த இந்த ரிட்டையர்மெண்ட் விஷயத்தை பற்றியும் இந்த தகவல்களை அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ கமரன் அக்மல் அவர் சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.